மூளையை பத்தின நம்மளுடைய அறிவு தற்காலத்துலதான் நுட்பமா வளர்ந்துட்டு இருக்கு. சுய நினைவை இழப்பது அப்படிங்கிறது என்ன? சில சமயம் எல்லா நினைவுகளும் போகும், சில சமயம் தற்கால நினைவுகள் மட்டுமே போகும், சில சமயம் கோமா நிலைக்கும் சென்றிடலாம். இருந்தாலும் மூளை முழுமையா செயல்பாட்டை நிறுத்துறதே கிடையாது. முழுமையா மூளை செயல்படல அப்படின்னா அதுக்கு பேர் தான் மரணம். தாய்மொழி, சைக்கிள் ஓட்டும் திறன், இந்த மாதிரி பல திறமைகள் மூளையினுடைய பல்வேறு பகுதிகளில் பதிஞ்சே இருக்கும். எந்த பகுதியில மூளை பழுதடையுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் விளைவும் இருக்கும். சில நோயாளிகளுக்கு முகங்களை நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய திறன் பழுதுபடும். அப்பப்ப அவங்களால தன்னுடைய தாயை கூட இனம் காண முடியாம போயிடுது. ஆனா அதே தாய் தொலைபேசியில பேசினா இது என் தாய் அப்படின்னு அவங்களுக்கு உடனடியா நினைவுபடுத்த இனம் காண முடியும். இந்த நோயாளிகளுக்கு முகங்களை நினைவுபடுத்தும் மூளை பகுதியில கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மூளையினுடைய எந்த பகுதியில பாதிப்பு ஏற்படுதோ அதை பொறுத்துதான் நினைவு பிறழ்ச்சி மாறுபடும். பொதுவா சிறு சிறு நினைவு தப்பும்படியான மயக்க நிலைக்கு நாம் சென்று மீளும் பொழுது நம்முடைய மன ஓட்டத்துல இடைவெளி ஏற்படும். அப்பதான் நான் எங்க இருக்கேன், எந்த வருடத்துல இருக்கேன், எந்த நாள்ல இருக்கேன், இந்த மாதிரியான இடம் காலம் சார்ந்த கேள்விகள் எழுந்துருது.